வணக்கம் வந்தனா மக்களே, டென்ட்கோட்டை எஃப்எம் நாங்கள் ஆர்ஜே கில்டன் பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஷோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டொபாக்கோ லிஸ்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட்ஸு, வீடு, குட்கா, பான் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம பொடி கடைக்கு போனாலே நம்ம பார்க்கலாம், அப்படியே சரசரமாக தொங்கிட்டுருப்பாங்க. அது எல்லாமே இந்த டொபாக்கோ லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த நாள் எப்படி எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு அப்படின்னு எடுத்தாலே நிறைய பேர் வந்து இந்த டொபாக்கோவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி இறக்குறவங்க பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டே போகுதுனால, நம்மளோட டபிள்யூஹெச்ஓ தான் இதுக்கு ஒரு அவேர்னஸாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வருஷம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே 31 அவங்க டிசைட் பண்ணி வருஷமாக இந்த நாளை ஒரு அவேர்னஸ் நாளாக எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நீ எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டுருக்க அப்படின்னு யோசிக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அது எனக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன லெவலில் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் வச்சுருந்தாலும், நான் சொல்கிறத கேட்டு ஒரு ரெண்டு பேருக்கு அவேர் ஆனால் அதுவே எனக்கு போதும். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்காக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த டொபாக்கோ நோ டொபாக்கோ டேக்காக நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம். ஏன்னா எவ்வளோ கவர்மெண்ட்டும் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணு, தியேட்டரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, படத்தில் பண்ணுறாங்க, அவங்க வாங்குற அந்த சிகரெட்ஸ்லேயே அந்த மோசமான அந்த டிசீஸான லங்ஸ்லாம் எவ்வளோ போட்டாலும் அந்த யூசஸ் அதிகமாகிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போலாம் சின்ன சின்ன பசங்களுக்கு கூட அந்த ட்ரக்ஸு, அந்த டொபாக்கோன்றது ஈஸியாக கிடச்சிருது. அதனால் அவங்களுக்கு அதை அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அது அவங்க லைஃபே பாதிக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இந்த டொபாக்கோனால் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.35 மில்லியன் டெத்து நடக்குது இந்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நிலைமை போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியா தான் இந்த வேர்ல்ட்லேயே ரெண்டாவது லார்ஜஸ்ட்டு யூசர் அண்ட் ப்ரொடியூசர். அதாவது நம்ம இந்தியா தான் அதிகமாக டொபாக்கோ உற்பத்தி பண்ணுற லிஸ்ட்டில் ரெண்டாவது, அண்ட் யூசர்லேயும் ரெண்டாவதாக நம்ம இந்தியா தான் இருக்குது. சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் யார் அப்படின்னா, இந்த யார் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆக்டிவ். இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன், என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து பேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட்டுன்றது ரொம்ப டேஞ்சரஸாக, ரொம்ப டாக்ஸிக் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த சிகரெட்ஸ்க்குள்ளே இருக்கிறது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன்னா, என்னை விட நான் ஸ்மோக் பண்ணுற ஸ்மோக்கை யார் ப்ரீத் பண்ணுறாங்களோ அவங்களோட லங்ஸு தான் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் சிகரெட் பிடிக்கும் போது கொஞ்சம் யாருமே பக்கத்தில் இல்லாத மாதிரி தள்ளி போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி சொல்லுது. இது எப்படின்னா, நம்மளும் கெட்டு ஊரையும் கெடுக்க வைக்கிற மாதிரி இந்த ஸ்மோக்கிங். டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்கிட்ட போயிட்டு இது யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட், டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க. என்ன வந்துட போகுது, மிஞ்சி போன ஹார்ட் அட்டாக் வரும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. இந்த டொபாக்கோனால வெறும் ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் நிறைய டிசீஸ் வரும். என்னென்னா பார்த்தீங்கன்னா, கேன்சர், லங் டிசீஸ்லாம் வரும். இப்போ இந்த காலத்தில் இந்த கோவிட் டைமில் இந்த கோவிட் நம்மளை அதிகமாக அட்டாக் பண்ணுற பார்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸு. அந்த லங்ஸு ஏற்கனவே இந்த டொபாக்கோ ஸ்மோக்னால ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளை வந்து இந்த கொரோனா வந்து ஈஸியாக நம்மளை தூக்கின்னு போயிடும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரோக் வரும், கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நம்மளோட மூஞ்சே ஒரு மாதிரி ஏடாகூடமாக ஆக கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் நாலு விஷயம் பேச முடியாது, ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. இது நம்மளோட முடிகிற பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு டொபாக்கோ அடிக்ட் இருக்குது அப்படின்னா அவருக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியே பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு லிங்க் செயின் மாதிரி கூட சொல்லலாம் இந்த டொபாக்கோ அப்படின்றது. சரிப்பா, நான் இந்த ஸ்மோக்கிங் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் இது எனக்கும் இதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசை தான், பட் என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து நிறைய நடத்துகிறேன். அதில் போய் உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட விடாமுயற்சினால் மட்டுமே இந்த டொபாக்கோ இந்த ஸ்மோக்கிங்லேருந்து உங்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியும். நீங்கள் இன்னொரு டவுட்டு கூட கேட்கலாம், நான் ரொம்ப வருஷமாக ஸ்மோக் பண்ண அதனால என் லங்ஸ் ஒன்றும் ஆகாது அப்படின்னு யோசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புலேயே நம்ம லங்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்மோக்கிங் விட்டுட்டிங்கன்னா, அடுத்த 7 நாளோ அடுத்த 10 நாளையோ ஒரு நார்மல் மனுஷனோட லங்ஸுக்கு கிட்டத்தட்ட உங்கள் லங்ஸு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு
இந்த ஷோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஷோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதில் அடிக்டாக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அனுப்புங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா அவன் எப்படி இருந்தாலும் இதை கேட்டு நான் மாறிடவா போகிறா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கடமை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் மற்ற கடமை தானாக நடக்கும்னு சொல்லிட்டு என்னோடய கடையை சாத்துட்டு நான் கிளம்புறேன், நாளைக்கு உங்களோட சூப்பரான ஒரு ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே கிளின்டன். டென்ட்கோட எஃப்எம், இது நம்மளோட எஃப்எம். Stay home, stay safe, good night and sweet dreams. Bye bye.